அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள எட்டு முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த தடவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு தமிழகம் முழுவதும் நேற்று குரூப் நான்கு தேர்வு நடந்தது இதில் ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்களுக்கு நடந்த இந்த தேர்வை பதினைந்து லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் பேர் எழுதினர் அதாவது சுமார் ஒரு பணியிடத்திற்கு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் போட்டியிடும் சூழல் உருவாகியுள்ளது இரண்டாவது அறிவிப்பு பதிவுத்துறையில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பிறப்பு இறப்பு சான்றிதழ்களைப் பெற புதிய நிபந்தனைகளை விதித்து பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக நகல்கள் தேவைப்படுவோர் எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பித்து பெறலாம் எனவும் என்ன காரணத்துக்காக சான்றிதழ்களை கேட்கிறார்கள் என்பதை மனுவில் தெரிவிக்க வேண்டும் எனவும் அதிலும் குறிப்பாக யாருடைய பிறப்பு இறப்பு விவரங்களை கேட்கிறாரோ அவருக்கு இன்னார் இந்த உறவுமுறை என்பதை தெரிவிக்க வேண்டும் மனுவில் இந்த விவரங்கள் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளவா என்பதையும் சற்பதிவாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் மனுதாரரின் ஆதார் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டும் பதிவுத்துறை பிறப்பித்துள்ள இந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது உள்ளது மூன்றாவது அறிவிப்பு தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது அதன் காரணமாக இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நான்காவது அறிவிப்பு கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பஸ் பாசையை காட்டி பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது அறிவிப்பு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி அறுபத்தி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளங்கலை படிப்புகளில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு கடந்த மே மாதம் ஆறாம் தேதி தொடங்கி இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவு பெற்றது சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்களுக்கு இரண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி பத்து மாணவர்கள் விண்ணப்பித்து இருந்தனர் ஆறாவது அறிவிப்பு அரசு மருத்துவமனைகளில் பணியில் சேராத நூற்றி தொண்ணூற்றி மூணு மாணவர்களின் பணி நியமன ஆணை ரத்து செய்யப்படுவதாக பொது சுகாதாரத்துறை உத்தரவை ஒன்றை பிறப்பித்துள்ளது ஏழாவது அறிவிப்பு மார்ச் பதினாறாம் தேதி முதல் அமலில் இருந்த தேர்தல் விதிகள் கடந்த ஆறாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு வீடு வழங்கப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட வாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைவிலேயே கட்டுவதற்கான உத்தரவுகள் வழங்கப்படவும் உள்ளன கடைசியாக எட்டாவது அறிவிப்பு ஜூலை ஒன்று முதல் ரயில்களின் நம்பர்கள் மாற்றம் செய்யப்படவுள்ளது முன்பதிவில்லா விரைவு ரயில்கள் பயணிகள் ரயிலாக மாற்றம் செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த செய்தி இந்த எட்டு அறிவுகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் எந்த அறிவிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது எந்த அறிவிப்பு உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள் மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டாக உடனே கூட நேரில் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் முள்ளி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்